வணக்கம், நான் வைஷாலி வெங்கட் பேசுகிறேன். வாழ வழிகாட்டும் கஜானா ஃபுல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் உண்டியல் குழுங்க, நிம்மதி பெறுக, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கஜானா ஃபுல் சேனலை. பிஸ் வேர்ட் ஆஃப் த டேல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை வந்து டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி பங்குதாரர்கள் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி அதாவது சன்மானம் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் டிவிடெண்ட். அதாவது நம்ம பேங்க்கில் பணம் போடும்பொழுது நம்மளுக்கு பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய பணத்தை நம்ம கம்பெனியில் ஷேர்ஸாக வாங்கும் பொழுது நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிடுவோம். அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்க போட்ட பணத்துக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேர் தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிவிடெண்ட் வந்து கண்டிப்பாக கேஷாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிறைய ஃபார்ம்ஸில் கூட அது கேஷாகவோ இல்லை பொருளாகவோ கூட இருக்கலாம், நிறைய ஃபார்ம்ஸில் கொடுக்கலாம். பெரும்பாலான கம்பெனி இந்த டிவிடெண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து கேஷாக கொடுத்துருவாங்க, ஒரு சில கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் அதாவது அந்த கம்பெனியில் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ரீயாக அலாட் பண்ணுவாங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. ஸோ இது ரெண்டு விதமாகவும் இருக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத யார் தீர்மானம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா, அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து தீர்மானம் பண்ணுவாங்க. ஆனால் அதற்கு ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் அதாவது அவங்களுடைய சம்மதம் வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜை வந்து டிவிடெண்டாக ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பே பண்ணுவாங்க. அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட சம்மதத்தோட டிசிஷன் எடுப்பாங்க. சரி, இந்த டிவிடெண்ட் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக எல்லா கம்பெனியும் கொடுத்தாகணுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாதுங்க. ஒரு சில கம்பெனிஸ் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பணத்தையும் தன்னுடைய பிஸ்னஸ்லேயே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த கம்பெனி நல்லா க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால டிவிடெண்ட்டுக்கு பதிலாக அந்த பணத்தை வந்து கம்பெனிலேயே திருப்பியும் ஒரு முதலீடாக போடுவாங்க. ஸோ எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ரூல் வந்து நிச்சயமாக கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அதாவது கம்பெனி ஆரம்பித்து ஒரு சில வருடங்களான கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பணத்தை வந்து அந்த கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அதாவது டிவிடெண்டுக்குன்னு கொடுக்கக்கூடிய பணத்தை கம்பெனிலேயே திருப்பி முதலீடு பண்ணும்பொழுது கம்பெனி வந்து சீக்கிரமே வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால் டிவிடெண்டை தவிர்ப்பாங்க. அதற்கு மாறாக நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிரபலமான கம்பெனிஸ், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியில் அந்த பணத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாகவே கொடுத்துருவாங்க. கஜானா நிரம்பட்டும், கனவு பலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.